உரங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் அறிமுகம் சூப்பர் சர்வனா ஸ்டோர் இப்போது மதுரையில் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த வருஷம் வந்து வரக்கூடிய குருப்பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் வந்து இந்த வருஷத்தோட எல்லாரோட பலன்களும் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் தான் டிசைட் பண்ணுவோம் கனி பயிற்சி இல்லை பொதுவாகவே சனி குரு அதாவது வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி அதுக்கப்புறம் ராகு கேது அதுக்கப்புறம் குரு மெயின் இதுதான் ஆனால் மேஜர் நல்லது பண்ணக்கூடியதுங்கிறது பேசிக்கலாம் குரு அப்போ இந்த வருஷத்தோட எல்லா பலன்களும் குரு பயிற்சியில் தான் அடக்கமாயிடும் அதுதான் மையம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் கரெக்ட் அப்போது இந்த வருஷம் வந்து பன்னெண்டு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து நேர்கள் இப்பயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது அதுவும் உங்களோட பலன்கள் வந்து நேர்கள் வெயிட்டிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்து இருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் இந்த பலன்களை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாயா நமதாம் காமதே நமே ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ மடாதிபதி ஆயிரத்தி எட்டு வித்யாஸ்ரீச தீர்த்தரோடைய ஸ்ரீபாதங்களை நான் தொட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக நம நமஸ்கரித்து இந்த ஒரு குரு பெயர்ச்சி பலன்களை ஆரம்பிக்கிறேன் அதாவது ஒன்றாந்தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அதாவது பஞ்சாங்கத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது மத்தியானம் ஒரு மணின்னு போட்டிருக்கோம் பட் எக்ஸாக்டு மேஷத்துலேருந்து கிருத்திய நட்சத்திலேருந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்துக்கு மாறுறதுங்கிறது பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு மாறுது காலையில் ஸோ அந்த டைமில் தான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு பேச்சி கிடைக்கிறது ஸோ ரிஷபம் என்பது சுக்ரனுடைய வீடு காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு அதில் குரு போகும்பொழுது இரண்டாம் இடம் செழிக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் இரண்டாம் இடம்னா காலப்புருஷனுக்கு பொதுவாக நம்ம எடுக்கும் பொழுது மெயினாக பில்டிங் மெட்டீரியல்ஸு ஃபுட் மெட்டீரியல்ஸு பெண்கள் சூப்பராக இருப்பாங்க பயிற்சியில் பட்டையை கலப்பக்கூடிய யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தா பேசிக்கலாக பெண்கள் சின்ன குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஆண்கள் என்ன பண்ணுவோம் ஆண்கள் பாவம் இல்லை ஆண்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் எப்படி நல்லா இருப்பாங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பாங்க பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க அதில் டவுட்டே கிடையாது உருப்பெயர்ச்சியில பெண்கள் தங்கத்தை வாங்குவீர்கள் பெண்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருந்துட்டாலே ஆண்கள் ஆண்கள் வந்து பிரச்சனை விடுது அப்படின்னு அர்த்தம் மெயின் அதுதான் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு வருவதனால் மெயினாக பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஆட்டும் தங்கம் வைரம் வஜ்ரம் வைடூரியம் காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பணம் சார்ந்த எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரியான குரோத் இருக்கும் கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் பொதுவாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கும் ஃபினான்ஷியலி இந்தியாவுக்கு நல்ல ஒரு குரோத் வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நிறையா பேருக்கு நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் லைஃப் வந்து ஒரு புது வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் குரு பயிற்சி குருங்கிறது மங்களகாரகன் சுபகாரகன் எப்பவுமே நல்லது தான் பண்ணுவார் குரு வந்து இஸ் அ குட் மேன் அப்படின்னா குட் பாய் அப்படிங்கிற மாதிரி இஸ் அ குட் மேன் வில் ஓன்லி டூ குட் டு யூ அதனால் நல்ல விஷயங்கள் நிறையா செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த கிரகங்களில் குரு பகவானுக்கு சூப்பராக இருக்குது அதனால் குரு பகவான் சுக்ரனுடைய வீட்டில் பயிற்சி ஆனால் ஒரு பகை கிரகம் அதனால் கெட்டது பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது யூ ஹேவ் டு டேக் இட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி குரு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் பேரு கோடீஸ்வர யோகம் பாவத்தின் ரீதியாக குரு சுக்கரன் ரெண்டும் சேருகிறது நிறைய நல்ல காரியங்கள் சொல்லலாம் முதல்ல ஆரம்பிக்கும் மாதிரி எந்த ராசிகளுக்கு நன்னா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சந்தோஷப்பட்டோம் மக்கள் நிறைய பேர் அதனால சரி அதாவது முதல் ஐந்து ராசிகள் குரு பயிற்சியில அதாவது கோடிகளை குவிக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன் உண்மையாகவே சந்தோஷம் உண்மையாகவே ஒரு பெருமூச்சு விடக்கூடிய டைமிங் எந்த ஐந்து ராசிகள்னு பார்த்திங்கன்னா முதல்ல மகரந்தான் ரெண்டாவது கடகம் மூன்றாவது கன்னி நாலாவது விருச்சிகம் இந்த விருச்சிகமும் கடகமும் மாறிக்கலாம் ஏர் ஏரியா டைம் கூட மாறிக்கலாம் ஒன்று இதை இதை ஒன் டூ த்ரீ ஃபோர் ரேங்கிங் கிடையாது ஐந்து ராசிகளுக்கு நன்னாக இருக்குன்னு மட்டும் எடுத்துக்கணும் ஆ மகரந்தான் ஒன்று அப்படின்னு அடிச்சு கொடுத்து பேச்சுகளாக தான் அஞ்சாவது கன்னி ஸோ இந்த ஐந்து ராசிகளுக்கு பொதுவாகவே குரு பயிற்சி பலன்கள் சூப்பராக இருக்கும் அதாவது மகரம் கண்ணி கடகரம் கண்ணி கடகம் பிச்சிகம் அதுக்கப்புறம் ரிஷபம் லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து வேற லெவலில் மாறிடுவீங்க உங்களுக்கு வந்து கூப்பிட்டா சரி ஆ அண்ணா வரேண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் உடனே சொல்லுவாங்க அத்தனை கனெக்டிவிட்டி அத்தனை சப்போர்ட் யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டாங்களோ அத்தனை பேர் வந்து அண்ணா நமஸ்காரம்னு காலை விழுகிற அளவுக்கு சில விஷயங்கள் மாறும் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தாலும் திஸ் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர் அத்தனை பேருடைய நட்பு உங்களுக்கு உருவாகும் அத்தனை கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும் நம்ம நம்ம யாரெல்லாம் துரோகியாக இருந்தாலும் அத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்களாக மாறுவாங்க உங்கள் லைஃப் மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க ரெண்டு மாதத்தில் ரிசல்ட் தெரியும் அமோகமான டைம் பீரியட் உங்களுக்கு ஆக்சுவலாக வர்ச்சிக்கத்துக்கு லைஃப்பை வந்து அணுவிக்கக்கூடிய ரைட் ரைட்னோ இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் இன்னொன்று லக்னமே பார்த்திங்கன்னா அதுல தான் ஒழுகுது சரியான டைமு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் விஷயம் கடன் க்ளோஸ் பண்ணால் உடம்பு பாதிப்பு நிவர்த்தியாகவும் குழந்தை பிராப்தமாகவும் கல்யாணம் நடக்கும் என்ன வேணால் நடக்கும் அதாவது யாரையுமே பகச்சிக்காமல் ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும்னா அது விருச்சகத்தை கையில் வச்சுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது நீங்கள் கையில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் கல்யாணம் ஆகிடும் ராசி நண்பர்களுடைய வீட்டில் போய் உட்காந்து பொண்ணு பார்த்து பேசினீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி அப்படியே டபுள் டபுள் ப்ராஃபிட் அவங்கனாலையும் ஏற்படும் மற்றவங்களுக்கும் அது ஏற்படும் அதனால் ராசி நண்பர்களே யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் தெரிஞ்சு பக்கத்தில் வராங்களோ அத்தனை பேர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா வசூல் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லதை வாட்டி கொடுங்க தப்பே கிடையாது நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் இப்போ அழுமையாக இருக்கு அவங்களுக்கு கோயில்களோ இல்லை பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் தான் முருகனை தொட்டாங்கன்னா லைஃப் மாறும் அது கால புருஷனுக்கு எட்டாம் வீடு முருகன் பழனி முருகனை வந்து அவங்க மனசார வேண்டினாங்கன்னா பல பழனி முருகனுடைய பஞ்சாமிரத்தை ஒரு அஞ்சு வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க நத்திங் எல்ஸ் அஞ்சு பஞ்சாமிரத்தை டப்பாக வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க ஒரு பஞ்சாமிரப்பா வீட்டுக்கு அடுத்து வந்து கோத்துக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும் சூப்பரான மாற்றங்கள் ஏன்னா குரு கட்டாட்சம் உங்களுக்கு வேணும்னா இந்த காலகட்டங்களுக்கு கேத்து கண்ணியில் இருக்கிறதுனால பழனி ஆண்டவர் தான் ஒரே ஒரு காலகட்டம் ஒரே ஒரு சுவாமி பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஒரு குரோதி ஆண்டில் இந்த பன்னிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் அல்லது பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் எந்த விதமான தீமையான பலன்கள் நடக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக மே ஒன்றாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் ஒரு சர்வசாந்தி யாகம் நடத்துகிறோம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த யாகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கோர்சார நிலைகளில் பிரகாரம் ஒரு வீட்டில் ராகு வருவதால் ஒரு யானை ஒரு குதிரை இருபது பசுமாடுகள் அறுபது பிரம்மச்சாரி குழந்தைகள் அதே மாதிரி பத்து பிராமணங்களை கொண்டு ஒரு யாகம் நடத்தப்போகிறோம் அதனால் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு இந்த ஒரு ஹோமத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆன்லைனில் ஐபிசி தமிழ் பக்தி நேயர்கள் வந்து அத்தனை பேரும் கண்டு கழிக்கலாம் லைவாக வந்து நீங்கள் தரிசிக்கலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன் இருக்கீங்களோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த க்ரோதி ஆண்டில் உங்களுக்கு நல்லது நடக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் யாக முடிஞ்சது தான் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு பிரசாதம் டேரெக்டாக உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் அழகா இருக்கணும் அம்சமா இருக்கணும் கலையா இருக்கணும் கைராசியா இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டுப்படுவதா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை